வெல்கம் டு ரூபிஸ் ஹனி பஞ்ச். இன்றைக்கி நம்ம ரூபிஸ் ஹனி பஞ்சில் ஒரு சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறோம். முகலாய் சிக்கன் ஹண்டி. இது வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக இருக்கும் பாருங்கள். அப்படி நல்ல பப்ளி பப்ளியாக இருக்கும். இது சப்பாத்தி கூட தான் பெஸ்ட்டு காம்பினேஷன். சப்பாத்தி, பரோட்டா, நான், ரோட்டி அந்த மாதிரி. பட் ரைஸ்க்கும் வந்து நல்லா செட் ஆகும். பிகாஸ் நல்லா ஸ்பைஸியாகவும் தான் இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் தான், சாஃப்டான போன்லெஸ் சிக்கன் பீசஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கூட ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி உப்பு, பெப்பர், கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் இந்த மாதிரி இருந்து ஊறட்டும். உப்பெல்லாம் நல்லா பிடிக்கும். உங்களுக்கு போன்லெஸ் சிக்கன் இல்லை அப்படின்னா கூட சாஃப்ட் பீசஸ் எடுத்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சட்டியில் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடானோடனே மூணு பெரிய வெங்காயம் நல்லா துருவி சேர்த்துருக்கேன். இதுக்கு துருவி தான் சேர்க்கணும். நல்லா துருவி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் வறுத்துக்கணும். வறுத்து எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதோட பச்சை வாசனை போகும்போது தான் அடுத்த மசாலாலாம் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ அடி பிடிக்காமல் கைவிடாமல் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கோங்க. சிக்கனை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா சிக்கன் கோட் ஆன உடனே மஞ்சத்தூள், மல்லித்தூள், அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், காரம் அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வேணும், அப்புறமா கரம் மசாலா, ஜீரகத்தூள் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது டொமேட்டோ பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த டொமேட்டோ பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் தக்காளியை வந்து வேக வச்சு பிளான்ச் பண்ணி எடுத்து அடித்து ஊற்றிக்கலாம். ஸோ அது வேறு கொஞ்சம் டெக்ஸ்சர் டிஃப்ரெண்ட் ஆகும், அவ்வளோதான். ஸோ இப்படி டொமேட்டோ பேஸ்ட்டு வந்து ஸ்டோர் ப்ரோட் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து மூடி போட்டு 15-20 நிமிஷம் அடி பிடிக்காமல் வதக்கி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் எடுத்தாலுமே இது ஒரு விதமான சிக்கன். இதுக்கு வந்து நேம்லாம் இல்லை. இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னும் 2 இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். புளிப்பு இல்லாத கர்ட் அடித்து வச்சுருக்கேன், யோகர்ட், அது வந்து போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 15 கேஷ்யூநட் எடுத்து ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட முகலாய் சிக்கன் ஹண்டின்னு சொல்ல முடியும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ ஹீட்டில் வச்சு மறுபடியும் நல்லா குக் பண்ணி எடுக்கணும். உப்பு தேவையான அளவுக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து கிரேவி மாதிரி இருக்குது, நல்லா சிக்கனில் உள்ளே பிடிக்கணும். அதுக்காக மறுபடியும் குக் பண்ணி வச்சு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே நீங்கள் வந்து நல்லா சிம்மர் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட முகலாய் சிக்கன் ஹண்டி ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆனதுக்கப்புறம் இன்னொரு இன்க்ரீடியண்ட் இருக்குது, அதுவும் போட்டால் தான் இந்த டிஷ் முடியும். நம்மளோட கசூரி மேத்தி. கசூரி மேத்தி வந்து ட்ரை பண்ணி வச்சுருப்பேன் எப்பயுமே. உங்களுக்கு ட்ரையாக இல்லை அப்படின்னா இது வந்து நீங்கள் போட வேணாம். பட் இந்த டிஷ்ஷுக்கு வந்து இது போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கசூரி மேத்தி எப்பயாச்சும் கிடைக்குமோ வாங்கி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஸ்டோரில் கூட வாங்கிக்கோ, அந்த பவுடர் பண்ணி மேலே போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் முகலாய் ஹண்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாஃப்டான சப்பாத்தி கூட தான் இன்றைக்கி சர்வ் பண்ணுறேன். நல்ல சாஃப்டாக சுவையான சப்பாத்தி கூட சர்வ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.